ஹலோ குட்டீஸ், நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, லீவ் விட்டுட்டோம், புக்ஸ் தொடவே இல்லை இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷே படிக்க கற்றுக்கலாம். ஓகே, ஸோ லாக்டவுன்லாம் முடிஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது சுத்தமாக மறந்துட்டோம் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு நோட் எடுத்துக்கிட்டு ஏலேருந்து ஜெட் வரைக்கும் எழுதி பார்க்குறீங்க. எத்தனை தெரியுதோ அத்தனை எழுதுங்க. ஏபிசிடி மட்டும்தான் தெரியும்னாலும் பரவாயில்ல, எழுதும். ஓகே, உனக்கு ஃபஸ்ட்டு எத்தனை தெரியுது, ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிக்க போகிறோம், நம்மளே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், எத்தனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எழுதிப்பார், அப்புறம் ஏபிசிடி எடுத்து புக்கில் இருக்கும் அதை எடுத்து நீ வந்து டெஸ்ட் பண்ணிப்பார், நீ கரெக்டாக எழுதிருக்கியா இல்லையா. அப்போ எதை தப்பாக எழுதிருக்கியோ அதை என்ன பண்ணு, ரவுண்ட் பண்ணிக்கும். அப்போ அடுத்த முறை மறுபடியும் என்ன பண்ணு, எழுதிப்பார், அதில் மறுபடியும் மிஸ்டேக் வந்து அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கும். சரியா, இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது படிக்கலாம், ரீடிங் ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஃபாலோ பண்ணுவியா, கூடவே வருவியா, குட். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஏபிசிடியை ஞாபகப்படுத்திக்கலாம். சரியா, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஸ்கூல் நமக்கு கேப் விட்டு போயிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி க்யூ ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உட்காந்து சொல்லி பார்க்கணும். ஏதாவது உங்களுக்கு தெரியலைன்னா மறுபடியும் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி, இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்து மறுபடியும் படிச்சுக்கணும். சரியா, குட்டி சிக்ஸ்த்து புக்கில் பேஜ் நம்பர் 87. ஓகே, ஃபஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சி டர்டில்ஸ் அப்படிங்கிற லெசன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெசனில் நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் இல்லையா. அப்போது ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய நாள் ஆகிடுச்சு நமக்கு இங்கிலீஷ் டோட்டலாக வந்து மிஸ் ஆகிருக்கும், அதனால் டூ லெட்டர் வேர்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஹெச்ஐ ஹை டிஓ டூ ஓஎன் ஆன் டிஓ டூ ஜிஓ கோ. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு பென்சில் தான் கட்டாயமாக யூஸ் பண்ணணும், பென் யூஸ் பண்ணக்கூடாது புக்கில். ஹெச்ஐ ஹாய் டிஓ டூ ஓஎன் ஆன் டிஓ டூ ஜிஓ கோ. கண்டிப்பாக வந்து ஸ்பெல்லிங் சொல்லி தான் சொல்லணும், ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜிஓ கோ டிஓ டூ அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் மனசில் பதியும். ஓகே, அந்த பேஜில் ரொம்ப கம்மியாக டூ லெட்டர் வேர்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த பேஜ் எடுத்துக்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய டூ லெட்டர் வேர்ட்ஸ் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் பாருங்கள். டிஓ டூ, மறுபடியும் டிஓ டூ டிஓ டூ ஐஎன் இன் ஏஎஸ் ஆஸ். ஸோ இதுலேயும் நமக்கு ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்ம வந்துடலாம். டிஓ டூ ஓஎஃப் ஆஃப் யூஎஸ் ஆஸ் ஐஎன் இன் ஓஆர் ஆர் ஐஎஸ்எஸ் ஐஎன் இன் ஓஆர் ஆர் ஓஎஃப் ஆஃப் ஐஎன் இன் ஓஎஃப் ஆஃப் ஐஎன் இன் டிஓ டூ யூபி ஆப் TO 2 OF OF TO 2 OF OF AS 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 IN IN TO 2 OF OF IN IN O ON ON then TO 2 TO 2 ON on in in of of by by மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த டூ லெட்டர் வேர்ட்ஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னா ரிப்பீட்டடாக வருது. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப இதுவாக வந்து இங்கிலீஷை படிக்கணும் அப்படின் இருந்தால்
நம்ம என்ன பண்ணோன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே பார்த்தோன்னே நமக்கு தெரியணும். அதனால் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டூ லெட்டர் வேர்ட்ஸையும் நம்ம ரொம்ப ஃபெமிலியராக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 10 பக்கத்தையாவது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு டூ லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டே வந்தோம்னா டூ லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம மனசில் பதிஞ்சிடும். ஓகே, I'm not going to be able to do that.